ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிறு குறு விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தை பிரதம மந்திரி நரேந்திர மோடி அறிவிச்சிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த பிரதம மந்திரி கிசான் மன்தன் யோஜனா என்ற பெயரிடப்பட்ட இந்த திட்டம் தான். இந்த திட்டத்தை பற்றின மொழி விளக்கங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் விவசாயி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த வீடியோ மூலமாக பயன்பெறட்டும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. சிறு குறு விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தை தொடங்கி வச்சார் பிரதமர் நரேந்திர மோடி. இத்திட்டத்துக்கு பிரதம மந்திரி கிசான் மன்தன் யோஜனா என்று பெயரிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் 18 வயதிலிருந்து 40 வயதிலான சிறு குறு விவசாயிகளும் சேரலாம். 60 வயதுக்கு பிறகு அவர்களுக்கு மாதந்தோறும் 3000 கிடைக்கும், அதாவது பென்ஷன் மாதிரி இவங்க கொடுக்குறாங்க. இத்திட்டத்துக்காக அடுத்து வரும் 3 ஆண்டுகளுக்கு 10,774 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த ஓய்வூதிய திட்டத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு ஆயுள் காப்பீட்டு நிறுவனமாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது, அதாவது எல்ஐசி. இந்த எல்ஐசியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இதோட பங்களிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, விவசாயிகள் இத்திட்டத்தில் இணையும் காலத்தில் அவர்கள் வயதுக்கேற்ப மாதாந்திர பங்களிப்பாக ₹55 முதல் ₹200 வரை 60 வயதுக்கு வரையிலும் செலுத்த வேண்டும். அதாவது 18 வயது திட்டத்தில் சேர்பவர்கள் மாதாந்திர பங்களிப்பாக ₹55 செலுத்தினால் போதுமானது. 19 வயதினருக்கு 58, 20 வயதினருக்கு 61 ரூபாய் என்ற வயதுக்கேற்ப பங்களிப்புகள் அளிக்கப்படுகின்றன. 40 வயதில் சேர்பவர்களுக்கான பங்களிப்பு ₹200 என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் செலுத்தும் மாதாந்திர பங்களிப்பு தொகையை அரசும் தன் பங்காக செலுத்தும். உதாரணத்துக்கு 18 வயது விவசாயி செலுத்தும் மாதாந்திர பங்களிப்பு ₹55 என்றால் அரசும் தன் பங்களிப்பாக ₹55 செலுத்தும். இரண்டு பங்களிப்புகளும் சேர்ந்தும் விவசாயியின் கணக்கில் ₹110 வரவு வைக்கப்படும். இதுவே 40 வயது விவசாயி செலுத்தும் ₹200 தொகைக்கு அரசின் பங்களிப்பாக ₹200 சேர்ந்து மொத்த பங்களிப்பு ₹400 கணக்கில் கொள்ளப்படும். இத்திட்டத்தில் இணைந்து அதே தேதிக்குள் ஒவ்வொரு மாதமும் பங்களிப்பை செலுத்த வேண்டும். 3 மாதங்கள், 4 மாதங்கள் அல்லது அரையாண்டு என்ற அடிப்படையிலும் பங்களிப்பை செலுத்தலாம். அப்பொழுது திட்டத்தில் இணைந்த அந்த குறிப்பிட்ட தேதிக்குள் பங்களிப்பை செலுத்த வேண்டியது அவசியம். இத்தொகையை அவர்கள் பொது சேவை மையங்களில் தன்னை பதிவு செய்து கொண்டு நேரடியாக செலுத்தலாம், அல்லது பிரதம மந்திரி விவசாயிகள் ஊக்கத்தொகையிலிருந்து கழித்து கொள்ளுமாறும் செய்யலாம். வங்கி கணக்கில் உள்ள தொகையிலிருந்து ஓய்வூதிய திட்டத்துக்கான மாதாந்திர பங்களிப்பை தாமாகவே எடுத்துக்கொள்ளவும் விவசாயி ஒப்புதல் அளிக்கலாம். இவ்வாறு ஒப்புதல் அளித்தால் மாதாந்திர பங்களிப்பை செலுத்துவதற்கான மாதந்தோறும் பொது சேவை மையத்திற்கு செல்ல வேண்டியதை தவிர்க்கலாம். பெண்களும் விண்ணப்பிக்கலாம். இதழை விவசாயிகளின் மனைவியும் இந்த திட்டத்தின் கீழே தனி கணக்கை தொடங்கலாம். இத்திட்டத்தில் இணைந்த விவசாயி 60 வயதுக்குள்ள மரணமடைய நேர்ந்தால் எஞ்சிய கால வரையிலும் அவருடைய மனைவி பங்களிப்பை தொடரலாம். தொடர விரும்பினால் என்றால் அதுவரையில் உள்ள செலுத்தப்பட்ட பங்களிப்பு வட்டியுடன் திருப்பி அளிக்கப்படும். இத்திட்டத்தின் கீழ் இணைந்த விவசாயி ஓய்வூதிய திட்ட காலத்திற்கு முன்பாகவே இறப்பு நேர்ந்தால் அவருக்கு மனைவி இல்லாத பட்சத்தில் அவரால் பெயர் குறிப்பிட்டப்பட்டவர்களுக்கு பங்குகள் தொகையை அளிக்கப்படும், வட்டியுடன் அளிக்கப்படும். ஓய்வூதியம் பெறும் விவசாயி இறக்க நேர்ந்தால் அவருடைய மனைவிக்கு மாதாந்திர ஓய்வூதியத்தில் பாதி தொகையை ₹1,500 குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும். 5 ஆண்டுகள் தொடர்ந்து இத்திட்டத்திற்கு மாதாந்திர பங்களிப்பை செலுத்தி வரும் விவசாயி இந்த திட்டத்திலிருந்து தன்னிச்சையாக விலகிக் கொள்ளவும் செய்யலாம். அவ்வாறு விலகிக் கொள்ளும் விவசாயிகளுக்கு அதுவரையில் அவர்கள் செலுத்திய முழு தொகையோடு அப்போதைய சேமிப்பு கணக்குக்கான வட்டி விகிதத்தின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டு வட்டியும் சேர்த்து ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தில் திருப்பி அளிக்கப்படும். விவசாயிகள் பங்களிப்பை செலுத்தும் வரும் தவறும் பட்சத்தில் 1 மாதம் வரையில் தாமதம் கட்டணம் வசூலிக்கப்படும். 3 தவணைகளை செலுத்தாத பட்சத்தில்
பங்களிப்பு தொகையுடன் மாத கட்டணம் மட்டுமே வசூலிக்கப்படும். செலுத்தப்படாத பங்களிப்பு வட்டி எதுவும் வசூலிக்கப்பட மாட்டாது. தொடர்ந்து பங்களிப்பை செலுத்துவதற்கு சிதில் தாமதம் கட்டணமாக வட்டியையும் செலுத்தி ஓய்வு திட்டத்தை தொடர்வதற்கு வாய்ப்பளிக்கப்படும். யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் பார்க்கலாம். இதில் 5 ஏக்கர் வரையில் சொந்தமாக விவசாய நிலம் வைத்திருக்கும் அல்லது விவசாயம் செய்யும் விவசாயிகள், சிறு விவசாயிகள் என்று 2.5 ஏக்கர் வரையில் உள்ள சொந்த நிலத்திலோ அல்லது குத்தகையாகவோ விவசாயம் செய்வோர் குறு விவசாயிகள் என்று வகைப்படுத்தப்படுகிறார்கள். இந்த இரு பிரிவினரும் இத்திட்டத்தில் இணையப்படலாம். தேசிய ஓய்வூதிய திட்டம், தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழக திட்டம், தொழிலாளர் அரசு காப்பீடு கழக திட்டம் ஆகியவற்றிலுள்ள இணைந்துள்ள விவசாயிகள் இத்திட்டத்தில் சேர முடியும். மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறையில் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் பிரதான் மந்திரி ஷாம் யோகி மன்தன் யோஜனா, பிரதான் மந்திரி லகு வியாபாரி மன்தன் யோஜனா திட்டத்தில் இணைந்து கொள்பவர்களுக்கு இத்திட்டத்தில் சேர முடியும். நிறுவனங்களின் பெயரில் விவசாய நிலங்களை கொண்டிருப்பவர்கள், அரசமைப்பு சட்ட பதவிகளை வகிப்பவர்களுக்கும், முன்னாள் இன்னாள் மத்திய மாநில அமைச்சர்கள், முன்னாள் இன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நகர தலைவர்கள், மாவட்ட ஊராட்சி தலைவர் ஆகியோரும் இத்திட்டத்தில் சேர முடியாது. மத்திய மாநில அரசு பணியாளர்களுக்கு பொறுத்தவரை நிறுவனங்களில் பணியாற்றுவோரும் இத்திட்டத்தில் இணைய முடியாது. வருமான வரிகளை செலுத்துபவர்களுக்கு மருத்துவர்கள், பொறியாளர்கள், வழக்கறிஞர்கள், பட்டய கணக்காரர்கள், கட்டுமான கலைஞர்கள் ஆகியோர் இத்திட்டத்தில் சேர முடியாது. இதுக்கு எப்படி விண்ணப்பிப்பது பார்க்கலாம். இதோட வெப்சைட்டு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு நேராக போய் பார்க்கலாம். நீங்கள் இந்த இசேவை மையத்து வாயிலாகவும் விண்ணப்பிக்கலாம். பொது சேவை மையத்தில் விண்ணப்பிக்க அரசால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஒரு கட்டணம் பார்த்தீங்கன்னா 30 ரூபா தான். இந்த வெப்சைட்டு போய்ட்டு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு 30 ரூபா கட்டணம் செலுத்தினா போதுமானது. பொது சேவை மையங்களில் வாயிலாக விண்ணப்பிக்கப்படும் விண்ணப்பதாரருக்கு ஆதார் அட்டை, வங்கி கணக்கு விவரங்கள் அவசியம், பிறந்த நாள், மனைவி மற்றும் நியமனத்தார் விவரங்கள், முகவரி ஆகிய விவரங்களை ஆதாரங்களோடு சமர்ப்பிக்க வேண்டும். செல்போன் விவரங்களை அளிப்பது கட்டாயமல்ல, விருப்பத்திற்கு மாறுபட்டது. பொது சேவை மையங்கள் வாயிலாக விண்ணப்பிக்கும் போது இத்திட்டத்தில் இணைவதற்காக செலுத்திய முதல் பங்களிப்பு தொகையுடன் ரசீதியும் ஓய்வூதிய திட்டத்துக்கான அட்டையும் தனி வரிசை என்னும் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். ஸோ இதுதான் இதோட முழு விளக்கங்களும் முழுவான ஒரு டீட்டெயில்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வச்சு உங்களுக்கு பக்கத்தில் யாராவது விவசாயிகள் யாராக இருந்தனாக்கா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்கீம்லாம் இருக்குன்றதை அவங்களுக்கு தெரிய வைங்க. ஒரு சில பேர் படிக்காமல் இருப்பாங்க, அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு கடமையாக இருக்கும். என்னை பொறுத்திருக்கேன் இந்த வீடியோ ஒரு விவசாயிகளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதால தான் இந்த வீடியோ பண்ணினேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைனாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் இருந்தாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.